இந்தியா உங்களுடைய முதல் டிஜிட்டல் கரன்சி அபிஷியல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க E-Rupee அப்படின்ற பெயர்ல. சோ இதுதான் இந்தியாவுடைய பிட்காயினா? எல்லாருமே இனிமேட்டு கையில காசெல்லாம் வைக்க கூடாது, எல்லாருமே டிஜிட்டல் கரன்சிக்கு தான் மாறணும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்ப நம்ம கூகுள் பே போன்ற ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இனிமேட்டு காசு அனுப்ப முடியுமா முடியாதா, இதுக்கெல்லாம் செலவாகுமா, எல்லா விதமான கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. சோ தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம E-Rupee அதாவது இந்தியாவின் டிஜிட்டல் ரூபியை பத்தி தான் பேச போறோம். முதல்ல இந்த பணம் அப்படின்றது என்ன நம்ம புரிஞ்சுக்கலாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரூபீஸ். ஸோ இதற்கான வேல்யூ எப்படி வருதுன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாவது வேல்யூ வந்துருமானா, கண்டிப்பாக கிடையாது. அப்போ எப்படி வேல்யூ வருது? ஆர்பிஐ கிட்ட கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து இருக்கும், அதை பொறுத்து தான் அவங்க பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணி சர்க்குலேஷன் வந்து பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரூபாய் நோட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னருடைய கையெழுத்து இருக்கும். ஸோ அவருடைய சைன் என்ன போட்டிருக்கோம்னா, த சம் ஆஃப் அமௌண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது 2000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய், 500 ரூபாய், இதை வந்து நான் உங்களுக்கு தரறதா வந்து ப்ராமிஸ் பண்றேன் சொல்லிட்டு அவருடைய சைன் இருக்கும், கவர்மெண்ட்டும் இதை வந்து பேக் பண்றாங்க. அதனால தான் நம்ம இப்ப சர்க்குலேஷன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பணத்துக்கெல்லாம் வந்து உண்மையான வேல்யூ இருக்கு, சரிங்களா? இப்ப இதையே டிஜிட்டல் ஃபார்மேட்ல, அதாவது ஆன்லைன் ஃபார்மேட்ல உங்களுக்கு அப்படியே இப்ப கொண்டு வந்திருக்கிற பேர் தான் E-Rupee. அதாவது கவர்மெண்ட்டும் பேக் பண்ணுறாங்க, ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஜிட்டல், நம்ம கையில் வந்து யூஸ் பண்ணுற இந்த ரூபாய் கிடையாது, ஜஸ்ட் டிஜிட்டலாகவே இருக்கும். நம்ம டிஜிட்டல்லையே வந்து பண பரிவர்த்தனை வந்து செய்யறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த 500 ரூபாய் எப்படி உங்கள் பர்ஸில் வச்சு நம்ம செலவு பண்ணுவோமோ, இப்போ பர்ஸில் இல்லாமல் உங்களுடைய டிஜிட்டல் கரன்சியாக E-Rupee-ஆக வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ பிட்காயின் கிரிப்டோ கரன்சியெல்லாம் சொல்கிறாங்களே, அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாதுங்க. டெக்னாலஜி மட்டும் தான் ஒன்று. முன்கூட்டியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயினாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், இதற்கு எந்த ஒரு அரசாங்கமும் சரி, எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் சரி பொறுப்பு கிடையாது, யாரும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. எப்படி வேணாலும் ஏறும், எப்படி வேணாலும் இறங்கும், என்ன வேணாலும் நடக்கும் இல்லைங்களா. பட் இந்த E-Rupee அப்படின்றது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் பேங்க், அதாவது வந்து நம்மளுடைய ஆர்பிஐ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் கவர்மெண்ட்டும் வந்து பேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு இந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. அதே போல் இந்த E-Rupee அப்படின்றது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு தான் ட்ரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்ற விதத்தில் வந்து சொல்கிறாங்க. பட் கிரிப்டோ கரன்சி அப்படி கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வாலெட் வச்சு மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் 1 ரூபாய் உங்கள் பாக்கெட்லேருந்து 1 ரூபாய் காயின் எடுத்து நீங்கள் E-Rupee மாற்றணும்னா அதே 1 ரூபாய்க்கு உங்களுக்கு E-Rupee வந்து இருக்கும். ஸோ இட்ஸ் ஈக்குவல். நீங்கள் கையில் கரன்சி கேஷாக வச்சிருந்தாலுமே E-Rupee-ஆக வச்சிருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல் தான். நீங்க 500 ரூபாய்னா E-Rupee-லயும் 500 ரூபாய் தான். அப்ப என்னதான்ப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதாவது பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி. நம்ம பிட்காயின்ல இருந்து பல விதமான கரன்சி கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மட்டும் எடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. பட் கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில எப்படி நடக்குதோ எல்லாமே அப்படிதான் இருக்கும். பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃபர் சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் பேக் பண்றாங்க அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ். எதனால பிளாக் செயின் டெக்னாலஜி? ஏன்னா இது ரொம்பவே வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நெட் பேங்கிங்கில் நம்ம வந்து RTGS-ஆக இருக்கட்டும், NEFT-ஆக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறத விட பிளாக் செயின் மூலிமா நம்ம பணத்தை வந்து பரிவர்த்தனை பண்ணும்பொழுது அந்த ஸ்பீட் வேகமாக இருக்கும், ப்ளஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும், பேங்க்குக்கு ஆகக்கூடிய செலவுகளும் இன்னும் கம்மியாகும். ஏன்னா வந்து நெஃப்ட்டு, IMPS இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய செலவை வந்து அவங்க கம்மி பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் இங்கே இருக்குது. எல்லாத்த விட மிகப்பெரிய விஷயம், கவர்மெண்ட் இந்த இடத்துல எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இனிமேட்டு இதில் தான் பண்ணணுன்றது போல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டா பெரிய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இதில் நடக்கும். அப்போ அஃபிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா கையில் புழங்கக்கூடிய கேஷ் உடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும், கம்மியாகும் பொழுது பிளாக் மணியும் மேபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அவங்க கருதுறாங்க. இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வெளியில் போய் இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் வந்து பணத்தை இங்கே அனுப்புறாங்க பார்த்தீங்களா. எக்ஸாம்பிளுக்கு கடந்த வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாயை வந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பணத்தை வந்து பரிவர்த்தனைக்கு வந்து மாற்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய பேங்க்ஸ் இருப்பாங்க, ஏகப்பட்ட சார்ஜஸ் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதுனால இந்த E-Rupee வந்து ஒருவேளை இன்னும் சக்ஸஸ் ஆகி கரெக்டாக எல்லாம் வந்து ஃபார்முலேட் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க கண்ட்ரி டு கண்ட்ரி கூட இதை ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ட்ரான்சாக்ஷன் சார்ஜும் இங்கே தவிர்க்கப்படும். சரி, கவர்மெண்ட்டுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பணத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 1000 கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி ரூபாயை செலவு பண்ணி கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, அது கிளியறது செய்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த செலவை வந்து போக போக எல்லாருமே இ கரன்சிக்கு மாறும்பொழுதோ இல்லை இ கரன்சியை வந்து மொத்தமாக கொண்டு வரும்பொழுதோ இன் ஃபியூச்சரில் ஒரு வேலை நடந்தால் இந்த பிரிண்ட் அடிக்க
சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்தை அந்த காஸ்ட் எல்லாம் ஆகுது இல்லையா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதன் மூலியமாக இன்ஃப்ளேஷனையும் ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத போலையும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனாக என்ன, இந்த மணியை பற்றி இன்னும் பல விதமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் செல்வன் சேனலில் டெடிக்கேட்டடாக மணி சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள், ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது, முதலீடு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இன்னும் தெரியலன்ற பட்சத்தில் ஐ பட்டனில் வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ நம்ம நார்மலாக பேங்க்கில் வச்சு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதில் எனக்கு தெரிய வந்த விஷயங்களை நாங்கள் இன்னும் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு வந்து ரோல் அவுட் பண்ணல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட்ஸ்க்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தான் அங்கே டெஸ்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. சீக்கிரமாக ஒரு சில நகரங்களில் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்த நியூஸ் பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடையாது. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன் காசு நான் பேங்க்கில் வச்சாலும் வருது, அப்போ இதில் இருந்தாலும் வரணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இரூபி வாலெட் மாதிரி ஏதாச்சும் ஒரு வாலெட் வந்து அந்த பேங்க்கில் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுள் பேல எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக பணத்தை அனுப்புறீங்களோ அந்த மாதிரி இந்த இரூபியும் அதே மாதிரி தனியாக ஒரு வாலெட்டில் இருக்கும், அதிலிருந்து நம்ம வந்து அமைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம பர்ஸில் வந்து ஒரு 4000-10000 எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம இரூபி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம்னா அதை செலவு பண்ணுற மாதிரி, நம்ம பர்ஸில் இருக்கிற காசுக்கு வந்து எப்படியும் வந்து வட்டியில் வராது இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்றது போல் இப்போதைக்கு வந்த நியூஸ் நான் தேடி பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான் வந்து கிடச்சிது அந்த விஷயங்கள். ஸோ இன்னும் பப்ளிக்காக ரோல் அவுட் ஆகும்போது மேபி பேங்க்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஏதாச்சும் வந்து பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, ஏன்னா பேங்க்குமே பெரிய லாபம் இருக்குது, பணமே டிஜிட்டலில் இருக்கும்போது அவங்களுக்கான செலவு கம்மி, சேவ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் கம்மி, நிறைய விதமான இடங்களில் அவங்களுக்கு லாபம் இருக்குது. ஸோ அப்போ போட்டி போட்டு ஓகே நாங்கள் இன்ட்ரெஸ்ட் தரோம் மேபி கூட சொல்லலாம். அப்படி சொல்லும் பட்சத்தில் இது மாறக்கூடிய சான்ஸும் இருக்குது. அப்போ எல்லாருமே சீக்கிரமாக இரூபிக்கு தான் மாறணுமா, நம்ம கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் அவ்வளோதானா, வெத்து வெட்டா 500-1000 நோட்டு எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க. ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நாங்கள் பப்ளிக்காக ரோல் அவுட் பண்ணால் கூட யாரும் கம்பல்ஷனோட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, வேணும் பிடிச்சிருக்கு தெரிஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத போல சொல்றாங்க. சோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம கையில இருக்கக்கூடிய அதே பணம் தான் இரூபியா only டிஜிட்டல் ஃபார்மட்ல நம்ம யூஸ் பண்ண போறோம், which is backed by blockchain technology, simple as that. ஓகேவா, இவ்வளவுதான் விஷயங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் ட்விட்டர்ல ஏற்கனவே கேட்டிருந்தேன், நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிருந்தாங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே இது புழக்கத்தில் வரும் பட்சத்தில் அதை டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதை நான் சொல்றேன். அண்ட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் எனக்கு தாக்கம் எல்லாருக்குமே தான் இருக்கும். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.